ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்னெல்லாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும், அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிள் அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு டாபிக், ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி அல்லது மெட்ரிகுலேஷன் படித்த 10th சர்டிஃபிகேட். சரிங்களா? ஓகே, இது வந்து பேசிக். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டில் ஒன்று தான். ஓகே, இதில் உள்ள 10th சர்டிஃபிகேட் அண்ட் 12th சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் டிசி, அந்த கான்செப்ட், அதாவது உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் உள்ள மொத்த கான்செப்டும், அது அதோட அதான் 12th சர்டிஃபிகேட், டிசி, மார்க் ஷீட், 10th சர்டிஃபிகேட், அப்புறம் வேறு நல்லா இருக்குது அந்த மற்ற சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போயிருங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து ஸ்கூலில் வாங்கின மொத்த சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது கம்யூனிட்டி. சரிங்களா? ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போயிருங்க, ஒரிஜினல். சரிங்களா? ஸோ வேறு எங்கேயாவது ஆஃபீஸ்லேயோ அல்லது உங்களுடைய ஸ்கூல் அல்லது காலேஜ் ஏதாவது எங்கேயோ கொடுத்துருந்தீங்கனாலும் ஒரிஜினலாக வாங்கிட்டு அதை கொண்டு போங்க. சரிங்களா? ஸோ எதையுமே கலர் ஜெராக்ஸோ அல்லது ஜெராக்ஸ் காப்பியோ கொண்டு போகாதீங்க, மேக்ஸிமம் ஒரிஜினல் வேணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டு. ஆதார் கார்டு வந்து ஒரிஜினல் கார்டு வேணும். ஸோ ஆதார் கார்டு ஒரிஜினல் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த இ ஸ்கேண்டு. சரிங்களா? அதாவது ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஆதார் கார்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த கார்டை கூட எடுத்து கொண்டு போகலாம். சரி, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளியராக இருக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டிஸ்சார்ஜ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட். ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது சர்வீஸில் வந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்டில் சர்வீஸ் வந்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ரிட்டையர்ட் கிடையாது, ஏதாவது ஒரு காரணத்தினால வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அதாவது டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட். சரிங்களா? ஸோ இது அவங்க வச்சுருக்கணும். ஸோ இது எல்லோரும் கிடையாது, இந்த சர்டிஃபிகேட் வந்து எல்லாத்துக்கும் கிடையாது, பர்டிகுலராக அந்த டிஸ்சார்ஜ் ஆனவங்களுக்கு மட்டும் உண்டு. சரிங்களா? ஸோ அவங்க மட்டும் வச்சுருந்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 or 3 ஃபோட்டோஸ் வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோஸ் கொடுத்துருந்தீங்களோ அதே ஃபோட்டோஸ் கொடுங்க. சரிங்களா? ஸோ அதுதான் பிரச்சனை இல்லை, அது இல்லாத பட்சத்தில் வேறு ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ தான், வேறு ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து NOC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருப்பாங்க. ஸோ இது அவங்க வந்து ஜாப் வேண்டாம் ரிசைன் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா, ஸோ இவங்க மேலே எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து கொடுக்குறது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம், எனிவேஸ் யாராக இருந்தாலும் சரி, நான் ஜாப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எனக்கு வந்து NOC சர்டிஃபிகேட் தந்தாகணும். சரிங்களா? ஸோ அதாவது இந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தந்திருக்கணும், அதுதான் அந்த NOC சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரிஜினல் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் 1 or 2 செட். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொண்டு போகிற எல்லா ஒரிஜினல் காப்பீஸ்க்கும் ஜெராக்ஸ் செட்டு வந்து 1 or 2 காப்பீஸ் வந்து வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு செட்டு ஒரு 15 டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் கொண்டு போகிறீங்க அப்படின்னா, ஒரு 15 சொல்லிட்டு 2 செட் ஆஃப் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் தனித்தனியாக பின் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அங்கே போயிட்டு ஜெராக்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டு போயிடாதீங்க. அங்கே போய் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ சம்திங் அங்கே ஜெராக்ஸ் மிஷினே இல்லாமல் கூட இருக்கலாம், அந்த ஏரியாவில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெராக்ஸ் எடுத்து பக்காவாக ஃபைல் பண்ணி கொண்டு போங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதர்ஸ், ஓகே, இது பார்த்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் கொண்டு போகிற சர்டிஃபிகேட்ஸில் உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் மார்க், பெர்சன்டேஜ், சர்டிஃபிகேட் நம்பர், பாசிங் இயர், இந்த பாசிங் இயர், டேட் ஆஃப் பர்த், இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுடைய சர்டிஃபிகேட், அதாவது ஸ்கூல் லெவலில் உள்ள சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இந்த ஸ்கூல் டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கூல் டேட் ஆஃப் பர்த் வந்து பக்காவாக பார்த்துக்கோங்க, தப்பு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அதில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இதையே மேனேஜ் பண்ணிருக்கணும். சரிங்களா? ஸோ வேறு எதுவும் புதுசாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, எதில் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண முடியுமோ அதில் கரெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், நேம், இந்த நேம்ங்கிறது உங்களுடைய நேம் தான். ஸோ இந்த மூணுமே வந்து உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்லேயும் கன்ஃபார்ம் வெரிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னுடைய நேம் வந்து சம்திங், ஏதோ ஒரு நேம் எனக்கு இருக்குது, அந்த ஓகே என்னுடைய நேமோட சேர்ந்து என்னுடைய அப்பாவோட நேமும் சேர்ந்துருக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஏதாவது சேர்ந்துருந்தது, தப்பாக இருந்தது, இல்லைனா அடிஷ்னலாக ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டைம், இந்த நிமிஷத்துலேருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுடைய நேம், ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓட்டர் ஐடியில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் இப்போவே அதை ப்ராசஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஒரிஜினல் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டாக்குமெண்ட்டுக்கு கூட்டத்துக்கு அப்புறம் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாகவே எடுக்கும். ஸோ அந்த டைமில் கிடைக்காது சரியா? சரிங்களா? ஸோ இப்போவே ப்ராசஸ் பண்ணி உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், உங்கள் நேம் மூணையும் கரெக்டாக மாற்றி வச்சுக்கோங்க, உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் சொல்லணுண்டு, அதாவது NCL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த NCL சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்கும் தேவை கிடையாது, ஓபிசியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தேவை. ஓகே, NCLனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் சொல்லுவோண்டு.
இந்த நான் இல்லை அப்படின்னா கிரீமிலேயே சர்டிஃபிகேட். ஸோ இவங்களுக்கு இந்த கிரீமிலே சர்டிஃபிகேட் கிடையாது, ஏன்னா இவங்க வந்து யூஆர் கேட்டகரி வந்துருவாங்க சரிங்களா, அதாவது ஜென்ரல் கோட்டாக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த கிரீமிலேயே சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. அப்படி அந்த சிஎல் வராமல் என்சிஎல் வந்திருக்கவங்க மட்டும், அதாவது நான் கிரீமிலேயரில் மட்டும் அப்ளை பண்ணுறவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருட இன்கம் வந்து 800,000 கீழே இருக்கணும், அதாவது 800,000 ரூபாய்க்கு கீழே உங்களுடைய வருட இன்கம் இருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களோட வருட இன்கம் வந்து 800,000 ரூபாய்க்கு கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் சொல்லிட்டு ஒன்று அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் எல்லாமே கொஞ்சம் குறையும் சரிங்களா. ஸோ நீங்கள் ஓபிசி சொல்லிட்டு வாங்கிக்கலாம் ஓகே. அது எப்படி அப்ளை பண்ணணும், இந்த ஓபி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும், அது எப்படி வாங்கணும், அந்த கான்செப்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் இன்றைக்கி நைட் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீ இந்த வீடியோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும். இது மட்டும் இல்லை, உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட், உங்களுடைய இருப்பிட சான்றிதழ், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே எப்படி அப்ளை பண்ணி 15 நாளில் வீட்டிலருந்தே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இதுவும் அதே தான், அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டில், உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டில் வந்து 800,000 ரூபாய் கீழே இன்கம் வந்திருக்கணும் சரிங்களா, வருட இன்கம். அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் ஓபிசி வாங்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிகிரி அப்டேட் பண்ணுறதுல வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் அளவுக்கு அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் தேவையில்லை. அப்படி இல்லை உங்களுடைய டிகிரி லெவலுக்கு அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்ளை பண்ணும்போது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுனா இன்ஜினியரிங், அல்லது டிப்ளமோ முடிச்சா டிப்ளமோ சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கொண்டு போயிருக்கணும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டோட மார்க் ஷீட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் டிப்ளமோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு 6 செமஸ்டர் அல்லது 4 செமஸ்டருக்குள்ளே மார்க் ஷீட் இருக்கும். இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா 8 செமஸ்டர் அல்லது 6 செமஸ்டருக்குள்ளே மார்க் ஷீட் இருக்கும், அதுவும் கொண்டு போகணும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் மொத்தமாக நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போக வேண்டிய டாபிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது போக இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸும் உண்டு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் கிடையாது சரிங்களா. ஸோ கொஞ்சம் ஒரு சிலருக்கு மட்டும் அப்ளிகபிளாக இருக்கும், என்னென்னா சிலர் வந்து டைவர்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், ஒரு சிலர் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் தனிப்படையாக ஒரு சிலர் மட்டும் வச்சிருக்கணும். ஸோ அது என்னங்கிற தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.